ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாக்கேஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு ஸ்டைல் வெண்டைக்காய் மண்டி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி, இங்கே பாருங்கள், கொஞ்சமாக புளி, கருவேப்பிலை, ஆயில், பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், 7 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக கடுகு. இது பார்த்திங்கன்னா மண்டின்னு சொல்லுவோம். அதாவது அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்க தண்ணி, இதுதான் மண்டின்னு சொல்லுவோம். இது வந்து நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இப்போ வந்து புளியை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு இருக்கிறதெல்லாம் போகும். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வெண்டைக்காய் வந்து லைட்டாக ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சேன், கொஞ்சம் வணக்கி விடுங்க. அப்போ தான் இந்த பிசு பிசுப்பெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டும் ஃப்ரை பண்ணலாம். இதை ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், 10 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டு நான் நல்லா வணக்கிட்டே இருந்தேன் சிம்மில் வச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த வளவளப்பெல்லாம். இப்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகாய் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம், வெண்டைக்காயும் பூண்டு நல்லா வணங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி, நான் சின்ன சின்ன தக்காளியாக இருக்கேன் எடுத்துருக்கேன், ரொம்ப பெரிய தக்காளியாக இல்லை, சின்ன சின்ன தக்காளியாக 2. இது கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெண்டைக்காய் போட்டுடலாம். 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணியும் அந்த அரிசி கலந்து வச்சுருக்கேன் அந்த அரிசி வடித்த தண்ணியும் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணியும் அரிசி வடித்து வச்சுருக்க தண்ணியும் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ரெடி ஆகிடும் வெண்டைக்காய் மண்டி. வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, ரெண்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் கிடச்சுனா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதுக்கு ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கிராமத்து ஸ்டைலும் கூட சொல்லுவோம் நாங்கள். ரொம்ப சிம்பிள், ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்கள். இது நான் சாதத்தோடு வச்சுருக்கேன். வெண்டைக்காய் மண்டி ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.